கேட்டுட்டு வந்தீங்களோ. சரி, இந்த தம்பிக்காக ஜெபமணும் கர்த்தாவே. இந்த நாளிலே முதல் முறையாக வந்த இந்த தம்பிக்காக ஜெபமன்றோம். நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இந்தவர் எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கொள்ளும். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட உம்மண்டை சேர உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த விலாசம், ஃபோன் நம்பர் புதன்கிழமை தோறும் நமக்கு வெல் ஸ்கூலில் வைத்து அங்கே கூட்டங்கள் நடக்கிறபடினாலே நம்முடைய பைபிள் ஸ்டடி வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு இங்கே நடக்கும். வெள்ளிக்கிழமை வாலிபர் கூட்டம், சனிக்கிழமை உபவாச ஜபம், இரவு 8 மணிக்கு நம்முடைய டிவி நிகழ்ச்சி நடைபெற பாருங்கள். காலை 9 மணிக்கு நம்முடைய ஆராதனை, மாலை 7 மணிக்கு இரவு கூட்டம். மாலை கூட்டம் மிக முக்கியம். ஆகவே மாலை கூட்டத்திலும் நீங்கள் எல்லாரும் பங்கெடுக்க உங்களை நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய ஆலை விரிவாக்க பணிக்காக நீங்கள் அநேகர் வாக்கு பண்ணினீர்கள், இன்னும் அநேகர் பண்ணாமல் இருக்கிறீர்கள். சிலர் கொடுத்திருக்கிறீர்கள், சிலர் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே நான் 3 மாதம் தவணைன்னு சொன்னதுனால அதுக்குள்ளே கொடுத்தா போதும்னு இதுவரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு? 1 லட்சம் கையில் வந்ததா? 1 லட்சம் இதுவரைக்கும் கையில் வந்திருக்கு. மொத்தம் நமக்கு 25 லட்சம். இந்த ஃபார்ம் வாங்கினவர்கள் முதல்ல ஃபில்லப் பண்ணி கொடுங்க. தேவனுடைய ஆலய வேலைக்கென்று உண்மையாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவார். வியாதி கஷ்டங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய ஆலய வேலைக்கென்று உண்மையாக கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் கொடுக்காதவர்கள் நீங்கள் கொடுங்கள், வாக்கு பண்ணாதவர்கள் வாக்கு பண்ணி சீக்கிரமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த ஃபார்ம் வாங்காதவர்கள் நீங்கள் வாங்கி அதை நிரப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:5 இப்பொழுது நாம் படிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்கள் ஒரு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் சுகபோக் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு பேசும், எங்களுக்கு தேவையான செய்திகளை உம்முடைய ராஜ்யத்துக்குரிய செய்திகளை தந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜீவிப்பார்கள் என்பதை குறித்து சுருக்கமாக இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை காணும்போது இது ஒரு கடைசி காலம், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் நெருங்கிவிட்டது என்பதை நாம் நினைக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையின் காலம் நெருங்கிவிட்டது. அவருடைய வருகைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற அடையாளங்கள் சம்பவங்கள் இன்னும் வேதத்திலே மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம் இன்னும் நிருபங்களிலேயும் அதை பவுல் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா அடையாளங்களையும் இப்பொழுது நமக்கு பேச நேரம் இல்லை, சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசி காலத்தில் உள்ள ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பாவம் பெருகி இருக்கும். மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது முக்கியமான அடையாளம். அக்கிரமம் மிகுதியாவதினாலே, இதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நடந்த சம்பவங்களை விட இப்பொழுது நாம் பார்க்கிற சம்பவங்கள், மனிதர்கள் பயங்கரமாக இருக்கிறார்கள். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நூதனமான பாவங்களை இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சினிமா மூலமாக, இன்னும் நெட் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, பல விதங்களிலே ஆபாசமான காட்சிகள் இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களை வஞ்சித்து கெடுத்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான மனிதர்கள் சினிமாவை பார்த்து இன்றைக்கு அவர்கள் பயங்கரமாக இந்த ஆபாசமான காட்சிகளை பார்த்து தீய செயல் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் இதையெல்லாம் அறிந்திருக்கும் போது நாம் அவர்களை குறித்து அப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நடப்பதை பார்த்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். நெட்டில் ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், 82 விதமான ஆபாச காட்சிகள், நிர்வாண படங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பேர்கள் இதை பார்த்து கெட்டு போகிறார்கள். சினிமா ஒரு குப்பத்தொட்டி, அரசியல் ஒரு சாக்கடை. ஆகவே இன்றைக்கு இந்த ரெண்டும் கலந்திருக்கிறது. குப்பத்தொட்டியிலே குப்பையெல்லாம் நிரம்பிட்டுனா அதை எடுத்து சாக்கடையில் கொட்டிடுவாங்க. இன்றைக்கு சினிமாவில் இருந்து தான் அரசியலே வந்து சேர்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டும் கலந்திருக்கிறது, பாவம் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும்போது ஏராளமான தற்கொலைகள், படுகொலைகள், பட்ட பகலில் பயங்கரமான சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், பத்திரிகையில் படித்திருக்கலாம், டிவி நிகழ்ச்சிகளிலே பார்த்து கொண்டிருக்கலாம். இதுக்கு முன்னால் சம்பவித்திராத பயங்கரமான காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எதை காட்டுகிறது? மனிதர்கள் கடைசி காலத்தில் வந்துட்டாங்க. மரணத்தை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை, நித்தியத்தை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை. ஆகையினால் துணிந்து தற்கொலை பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, அநியாயம், அக்கிரமம், வழிப்பறி, கொள்ளை. எத்தனையோ மக்கள்
கழுத்து அறுபட்டு இந்த நகைகளை ஆபரணங்களை அணிந்து செல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் யார் தான் கொலை செய்தான்னு தெரியாமல் பட்டப்பகலில் கொல்லப்படுகிறார்கள். ஆகவே பாவம் பெருகி இருக்கிறது, அக்கிரமம் பெருகி இருக்கிறது, மனிதர்கள் துரோகிகளாக இருப்பார்கள், துணிகரமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றிருக்கிறது, தற்பிரியராக இருப்பார்கள், பணப்பிரியராக இருப்பார்கள். பணத்துக்காக மனிதன் எதையும் செய்ய துணிந்திருக்கிறான். பணத்துக்காக கொலை செய்வது, பணத்துக்காக எதையும் அவன் செய்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கான். ஆகவே கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் பணப்பிரியராக இருப்பார்கள், ஐஸ்வர்யவான்களாக வேண்டுமென்று விரும்புகிறவர்கள். வேத்திலே தீமத்தையிலே வாசிக்கிறோம், சோதனையிலும் கண்ணிலும் விழுவார்கள். அவர்கள் விழுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் விழ தட்டுவார்கள். ஆகவே விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களில் இந்த சம்பவங்களை காணும்போது நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இந்த ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உண்மையான தெய்வத்தை அறியல, உண்மையான சத்தியத்தை அறியல, உண்மையான கடவுள் யார் என்றதை அறியாதனால, அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிற அனுபவிக்கிற இந்த இரட்சகரை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஒவ்வொருவரும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். இன்னும் பார்க்கும்போது விக்கிரக ஆராதனை வேகமாக பரவி வருகிறது. இதுக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு அரசாங்கம், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அவர்கள் விக்கிரக ஆராதனை வேகமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பெரம்பூக்களில் ஏராளமான புதிதாக கோயில்களை கட்டுகிறார்கள், சிலைகளை வைக்கிறார்கள், அதை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இதுக்காக நம்முடைய அரசாங்கத்தின் பணம், மக்களுடைய பணம் எல்லாம் இப்படி வீணாகிறது. கோவில், குளம், நதி இதையெல்லாம் தூய்மையாக்கிறேன்னு சொல்லி ஏராளமான பணத்தை இதற்காக செலவழிக்கிறார்கள். ஆனால் பொது ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடி தண்ணீர் இல்லை, மின்சார வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, எங்கு பார்த்தாலும் குண்டு குழிகள், அது சீரமைக்கப்படலை. ஆனால் எங்கே பணமெல்லாம் வீணாகிறது? புண்ணிய ஸ்தலங்களை புதுப்பிக்க, குளம் ஆறுகளை புதுப்பிக்க இப்படியெல்லாம் வீணாக செலவு பண்ணுகிறார்கள். குடிநீர் கட்டணத்தை வசூலிப்பார்கள், ஆனால் குடிநீர் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை உலகத்தில் இதுவரைக்கும் பார்க்கல, இன்னும் பார்க்க முடியாது. குடிநீர் கட்டணம் வசூலிக்கிறாங்க, ஆனால் குடிநீர் கிடையாது. இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டு இது எதை காட்டுகிறது என்றால் கடைசி காலம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், அதனுடைய பலனை மறுதளிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு பயங்கரமான கொலைகாரன், அவன் செய்த கொலையை மறைப்பதற்கு, தப்புவதற்கு அவன் என்ன செய்தான்னா, சாமியாராக மாறிட்டான். காடியெல்லாம் வளர்த்துட்டு காவியை கட்டி மௌன விரதம் இருந்து சாமியாராக மாறி யார்கிட்டையும் பேச மாட்டான். அப்போ ஜனங்கள்லாம் இவனை நம்பி அவனுக்கு உதவி செய்தாங்க, அவனுக்கு பூசம் பண்ணாங்க. இன்னும் சில நாட்களில் இன்னொரு சாமியார் கூட போய் சேர்ந்துக்கிட்டார்.
ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து போகிற இடங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு. தாடி வளர்த்துருக்காங்க, பேச மாட்டாங்க. அவனால் இவர்கள் யார் என்னன்னு விசாரித்து அறிந்து விட முடியாது. பார்த்தா தெய்வ பக்தியின் வேஷம் இருக்குது. பெரிய சாமியார்கள், எம்மை மலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை பூசித்தார்கள், வணங்கினார்கள். இப்படியெல்லாம் நடந்தது. அப்போது ஒரு மௌனசாமியை அடுத்த மௌனசாமிகிட்ட நாம் எத்தனை காலம்தான் இப்படி பேசாமல் இந்த ஜனங்களுக்கு முன்னால் மௌனமாக இருக்க முடியும்? ஆகவே நம்முடைய மௌனத்தை கலைத்து விடலாம் என்று சொல்லி ஒருவருக்கொரு கேட்குறாங்க, நீ எப்படி இந்த சாமியாராக வந்துட்டா, நீ எப்படி மௌனசாமியாக மாறினான்னு கேட்டால், அவன் சொல்கிறான், முதல் சாமியார், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதிலிருந்து தப்புவதற்காக நான் இப்படி மௌன விரதம் மாறி போட்டு தாடி காவியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அப்போ அவன் இவனை கேட்க, நீ எப்படி வந்தா, எதுக்காக வந்தா? நான் வந்தது நீ செய்த கொலை, இந்த கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நானும் சாமியாராக மாறிட்டேன். நீயா என்றைக்கு இந்த உண்மையை சொல்கிறியோ, உன் மேலே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு ரகசிய சிஐடி போலீஸு, உனக்காக இத்தனை வருஷமாக நான் பாடுபட்டு தியாகம் பண்ணி மௌன விரதம் காத்துட்டு வரேன், உன்னை பிடிப்பதற்காகத்தான் நானும் சாமியாராக மாறினேன். ஆகவே அவன் பிடிபட்டான், இவனை கொண்டு போயிட்டான். இன்றைக்கு உலகத்தில் இது ஒரு கதையில் நடந்தது. ஏராளமான சாமிமார்கள் மௌனவிரதன்னு சொல்லி போலி சாமியார்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அநேகர் கொலையாளிகள், திருட்டு வழக்கில் அகப்பட்டவர்கள் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. விசுவாசிகள் இன்றைக்கு உலகத்தில் உள்ள வேஷங்களை நம்புகிறார்கள். மனுஷன் வேஷமாக தெரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான். இன்றைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், வீடுகளை கட்டணும், வீடுகளை வாங்கணும், இன்னும் உலகத்தில் வசதியாக வாழணும், மற்றவர்கள் நம்மை மதிக்கணும், நம்மை பாராட்டணும், புகழணும், மனிதருடைய வீண் புகழ்ச்சியை தேடுகிறார்கள். இது கடைசி காலத்துக்குரிய ஒரு அடையாளம். அகந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள், இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள், துரோகிகளாக இருப்பார்கள், துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். துணிகரம், எந்த பாவத்தையும் துணிந்து செய்கிறார்கள். கொலை சர்வ சாதாரணம், பயங்கரமான பாவங்களை துணிகரமாக செய்கிறார்கள். கிறிஸ்தவ உலகத்தில் எடுத்துக்கிட்டா அதுவும் பயங்கரமாக இருக்குது. கிறிஸ்தவர்களெல்லாம் நேர்மையாக இருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள் என்று மற்றவங்க நம்புறாங்க. ஆனால் கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தா அதை விட பயங்கரமாக இருக்குது. விசுவாசிகள் கூட்டத்தை பார்த்தா அதுலேயும் என்ன இருக்கிறது, வேஷங்கள் இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்தா, விசுவாசிகள் கூட்டத்தில் பார்த்தா, இங்கேயும் வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனிடத்தில் எல்லா காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நாம் எதை பேசுகிறோமோ அதைத்தான் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்யவும்
உபதேசிக்கவும் அவர் வாக்கில் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆகவே விசுவாசிகளுடைய வாயில ஒரு பொய் வரக்கூடாது, ஒரு மாறாட்டம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கும்போது, அன்றைக்கு ஒருவர் ஒரு செய்தியை கொடுத்தாரு, கொலை செய்தவர்கள் கூட கிறிஸ்தவ கூட்டத்தில் வந்து, விசுவாசிகள் கூட்டத்தில் வந்து மறைந்து கொள்ளுகிறார்கள். தப்புவதற்கு இது ஒரு வழி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும். நீங்கள் முன்மாறியாக, நாம் ஒவ்வொருவரும் முன்மாறியாக வாழாவிட்டால் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது. பேர் கிறிஸ்தவர்கள் உண்மையான சத்தியத்தை அறியணுமா? உண்மையான சபையை அறிந்து கொள்ளணுமா? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வரணுமா? விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டும். முழுவதும் வேறுபட்டு ஜீவிக்கணும்.